शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वरा नमः भूतसंहिते यज्ञवैभवखण्डम् अधिनारावदध्यायम् आरम्भम् भूत उवाच अथा प्रवक्ष्यामि ज्ञानोत्पत्तेस्तु कारणम् विना येन शिवज्ञानं न जायेत कथञ्चन. इनिमेल் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஞானம் வர்றதுக்கு என்ன காரணம் வேணும் அப்படிங்கறத சொல்ல போறேன் அப்படின்னு சூத்திரம் சொல்ற. ஞானோத்பத்தேஸ்து காரணம், இப்ப சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் இல்லாவிட்டால் ஞானம் வரவே வராதுங்கிற. ஏ வினா ஏன சிவஜானம் நஜாயேத கதஞ்சன, சிவஜானங்கிறது இதெல்லாம் இல்லாம வரவே வராது. முதல் சாதனம் என்ன, அதாவது ஞானம் வர்றதுக்கு சில யோகியதைகள் சாதனை சதுஷ்டயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாதனங்களை சொல்லிட்டு வர. முமுக்ஷுஹு அதிசந்துஷ்டஹ சித்யத்யேவ கதிர்மமா இதி நிச்சய புத்திஸ்து பிரதிபந்த நிவர்த்தயே. மோக்ஷம் வேணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவனாக இருக்கிறவன் முமுக்ஷு. இவன் முமுக்ஷுவாக இருக்கணும், அதிசந்துஷ்டஹ, கொஞ்சம் கூட அசந்தோஷம் இருக்கக்கூடாது, இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு அசந்தோஷம் இருக்கக்கூடாது, ரொம்பவும் சந்துஷ்டமாக இருக்கணும் கிடைச்சதுல. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு தீர்மானமான ஒரு புத்தி நிச்சயம் இருக்கணும். சித்தியத்தேவ கதிர்மமா இது நிச்சய புத்திஸ்து பிரதிபந்த நிவர்த்தையே. அதாவது தீர்மானமா எனக்கு இதனால பலன் கிடைக்கும் அப்படிங்கறது அவன் நிச்சயப்படுத்தி வச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அவனுக்கு ஞானம் வரத்துக்கு உண்டான பிரதிபந்தம் நிவர்த்தி ஆகும். இதுல அங்க தத்துவ ஞானார்த்த தரிசனம் அப்படின்னு ஒண்ணு சொல்றது, அந்த 20 ஞான சாதனங்கள் சொல்லிட்டு வரைச்சு, அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு சொல்லி வரைச்சு தத்துவ ஞானார்த்த தரிசனம் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த ஸ்தானத்துல இது சொல்லியிருக்கு. அதாவது தத்துவ ஞானத்தினாலே தனக்கு வந்து சம்சார நிவர்த்திங்கிற பலம் ஏற்படும் அப்படிங்கிறத இவன் மூக்ஷுவாக இருக்கிறவன் அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தான்னா, அதனுடைய சாதனமாக இந்த சாதனங்களை அனுஷ்டானம் பண்றதுல அவனுக்கு நல்ல தாத்பரியம் ஏற்படும். பலத்தில் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை நினைச்சாதான் ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு வர முடியும். அதே மாதிரி இங்கே இதனால எனக்கு அபீஷ்டமான மோட்சங்கிறது சித்திக்கும் அப்படின்னு தீர்மானமான நிச்சயம் இருந்தால் எல்லா பிரதிபந்தமும் நிவர்த்தியாகும், எல்லாம் சித்தமாயிடும். இனிமேல் இவன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வரிசா சொல்லிட்டு வரார். தேவதா சகலாக நித்தியம் பிரார்த்தையேன் மதிவத்தமஹா. இந்த முமுக்ஷு புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணணும், என்னன்னு சொன்னா, பிரதி தினமும் எல்லா தேவதைகளையும் பிரார்த்திக்கணும். எப்படி பிரார்த்திக்கணும்னா, சன்னோ மித்ரஷம்வருணா சன்னோ பவது சாரியமா சன்ன இந்திரஷ்ட வாகீஷா சன்னோ விஷ்ணு ருதுக்ரமஹா நமோஸ்து பிரம்மணே வாயோ நமோஸ்து தவ சோபனம் த்வமேவ சாட்சாத் பிரம்மாசி த்வாம் வதிஷ்யாமி சங்கரம் ரிதஞ்ச சத்யஞ்ச அஹம் த்வாம் வதிஷ்யாமி விசேஷதஹ தன்மாமவது கல்யாணம் தத் வக்தாரஞ்ச சோபனம் மாம் பூயோ அவது வக்தாரமபி சாவது சோபனம் சாந்தி சாந்தி புரசாந்தி தோஷத்ரய நிவர்த்தயே. இது ஒண்ணும் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த சன்னோமித்ர சம்பருணா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அனுவாகத்தை ஓம் சாந்தி 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 பரியந்தம் இவன் பிரதி தினம் ஜபிக்கணுமா, இது ஒரு பிரார்த்தனை. இந்த பிருகதாரண்யகத்துல முதல் அத்தியாயத்திலே ஒரு விஷயம் வருது, அதாவது தேவதைகளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் இருக்கானே, இவன் தேவதைகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கிறது எப்படி தெரியுதுங்கிறத பாஷ்யக்காரர் நிரூபணம் பண்றார். ஒரு இடத்துல இருக்கு, இவன் வந்து தத்துவஞானத்தை அடையிறது தேவதைகளுக்கு பிடிக்காது. தத்மாதேஷாம் தன் அப்பிரியம் எதேதன் மனுஷியாக வித்யுகு, மனுஷியர்கள் வந்து தத்துவஞானத்தை அடையிறதுங்கிறது தேவதைகளுக்கு பிடிக்காத விஷயமா அப்படின்னு சொல்லிருக்கு. அதனாலே இவனுக்கு ஒரு சமயம் தத்துவஞானம் வந்து கொடுத்துன்னு சொன்னா அப்ப யாராலையும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கறத அடுத்தது சொல்லியிருக்கு. அத்தியாக
தேவாஷ்டன அபூத்தியா ஈஷதே, தத்துவஜானம் வந்துட்டு சொன்னா அவனுடைய பலத்தை தடுத்து நிறுத்தி பலம் கிடைக்காம விட்டுறது அப்படிங்கிறது தேவதைகள்னால கூட செய்ய முடியாது. இந்த ரெண்டு வாக்கியத்திலிருந்து பாஷக்காரர் அங்க என்ன எடுத்தாருன்னு சொன்னா, தேவதைகளுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொன்னா அவ தீர்மானமா இடைஞ்சல் பண்ணுவா அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ஞானம் வந்து விடுத்தனா அப்புறம் இடைஞ்சல் பண்ண மாட்டா, உங்க இடைஞ்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. அவ இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கும் போது ஞானமே எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அது நாம அந்த இடைஞ்சல் பண்ணாம இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணி விடணும். தேவதைகள் கிட்ட நல்லா பூஜை பண்ணி இந்த மாதிரி நீங்க எல்லாரும் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், தத்துவஞான வரணுங்கிறதுக்காக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அவ வந்து சரிதான் போட்டு விட்டுடுவா. ஆக அவளுக்கு வந்து இடைஞ்சல் எல்லாம் செய்ய மாட்டான். அதனால காக்வா பிரதர்சிதம் போட்டின்னு விருதாரண்யக பாஷ்யத்துல சொன்னார், எல்லாம் தேவதாராதன பரனாக முமுட்சு இருக்கணும் அப்படின்னு. அப்ப அத அப்படியே இங்க சொன்னார், பிரதிபந்த நிவர்த்தையே, இந்த பிரதிபந்த நிவர்த்திக்கு இவன் வந்து தேவதைகளை பிரார்த்தனை பண்ணிக்கணுமா, இதுல சன்மோமித்ர சம்பரணான்னு சொல்லி இவ எல்லாரும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கறவாளா இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறா. சுகத்தை எதுக்காக கேட்கறது அப்படின்னு கேட்டாக்கா, சுகம்னா இடைஞ்சல் வராம இருக்கிறது, பெரிய ஏதாவது துக்கத்தை ஏற்படுத்தி சிரவண மனநாதிகள் பண்றதுக்கு இடைஞ்சல் வந்து கொடுத்துனா என்ன பண்றது, அது வராம இருக்கிறதுக்கு இவாளெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும், தன்னுடைய சரீரம் வந்து திருடமா இருக்கணும், நானும் படிக்கிறவன் சௌக்கியமா இருக்கணும், எனக்கு சொல்லி கொடுக்கிறவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு, ஓம் சாந்தி 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 அப்படின்னு மூணு தடவை சாந்தி சாந்தின்னு சொல்றது, அது தோஷத்ரய நிவர்த்தையே அப்படின்னு சொல்றாரு. தோஷத்ரயம்னு சொன்னா ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம் அப்படின்னு மூணு விதமான இடைஞ்சல்கள் வரலாம். உடம்புல ஏதோ முடியல ஜுரம் வருது அப்படின்லாம் சொன்னா அது ஆத்தியாத்மிகமான வியாதிகள், அதனால இடைஞ்சல் ஏற்பட்டு போகும். ஆதி தெய்வீகம்னு சொன்னா இந்த கோயில் காத்து அது இது இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது வேற இடைஞ்சல் வரும். ஆதி பௌத்திகம் அப்படிங்கறது என்னன்னா, இவன் எங்க போய் பண்ணணுமோ அந்த இடத்துல பல இடைஞ்சல்கள், இதெல்லாம் ஆதி பௌத்திகம். இப்படியாக பாக்குறதே எல்லா விதமான இடைஞ்சல்களையும் போக்குறதுக்காக அதெல்லாம் சாந்தமாகட்டும்னு சொல்லி மூணு தடவை ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்றது. கிருத்வைவம் பிரார்த்தனாம் ஆத்மஜானார்த்தம் புனராஸ்திகாக ஜபேன் நித்யம் குரோர் லப்வா மந்திரம் யஷ்சந்தசாமி. இந்த மாதிரி தேவதைகள்கிட்ட பிரார்த்தனை ஆத்மஜானத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஹே ஆஸ்திகர்களே, அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணணும் முமுக்ஷுன்னு கேட்டா, ஜபேன் நித்யம் குரூர் லப்வா மந்திரம் யஷ்சந்தசாம். அந்த யஷ்சந்தசா மிருஷபோ விஸ்வரூபா அப்படிங்கிற மந்திரத்தை குருமுகமாக குரு கிட்டேந்து அத வாங்கிட்டு அதை ஜபிக்கணுமா. எது பரியந்தம்னா மேகோபாயேதி பரியந்தம் அத்தியந்த ஸ்ரத்தையா சக, மிகவும் ஸ்ரத்தையோடு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அங்கே இந்த மந்திரத்தை ஜபிச்சா ஞானம் வரும்னு சொல்லி ஜப மந்திரம் இது. அதுக்கப்புறம் அந்த உபநிஷத்துல ஆவகந்தி ஹோமம் இருக்கு, அந்த ஆவகந்தி ஹோமத்தையும் இதுல சேர்த்து கூட்டார். அது எப்படி ஞானத்துக்கு உபயோகப்படுறதுங்கிறத சொல்ற. சங்கோச்சோ தேக யாத்திராயாம் எதி ஜானார்த்தினோ பவே உபக்ஷீணா பவே புத்தி தத்ர சத்ய நசம்சயா. இப்ப இந்த மாதிரி நன்னா வேதாந்தத்துல ருச்சி இருக்கு, சிரவண மரணம் பண்றதுல ஸ்ரத்தை இருக்கு, ஆனா என்ன இடைஞ்சல்னு சொன்னா இந்த சிரவண மரணாதிகள்ல உட்கார்ந்து விட்டான்னா இவருடைய பழப்பு நடக்காம போயிடுமே, தேக யாத்திரை நடக்காம போயிடுமேன்னு சங்கோசம். அதுக்காக செய்ய வேண்டிய ஜீவன விருத்திகளை செஞ்சாகணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது இருக்கா வராம இருக்கிறதுக்காக இவன் இன்னொரு இந்த ஆவகந்தி ஹோமத்தை பண்ணிக்க வேண்டிதான். யானார்த்தியாக இருக்கிறவனுக்கு தன்னுடைய தேக யாத்திரைய, தேக யாத்திரைனா ஜீவனத்தை நடத்துறதுக்காக அதுக்குண்டான காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குமே அப்படிங்கறதுனாலே வேதாந்த சிரவணத்துல ஒரு சங்கோச்சம் ஏற்படும்படியாக இருந்தால் இவன் வேதாந்தத்துக்கே வர முடியாது. ஏன்னா அதுலயே அவனுடைய டைம் பூர போயிடும். உபக்ஷீணா பவேத் புத்தி தத்ர, இவனுடைய புத்தியானது நம்ம ஜீவனை நடக்கணுமே எப்படி பண்றது அப்படிங்கறத நினைச்சுட்டே இருக்கும். இந்த சிரவண மரணாதிகள்லாம் சரியா நடக்காது, சம்சேகா இது இப்படிதான் நடக்கும், இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால இந்த இடைஞ்சல போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, அத சங்கோச்சகானாய வித்யார்த்தந்து தினே தினே, வித்தி வித்தி தான் வரணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணணும்,
ஆஜ்யேன அன்னேன ச உபாப்யாம் ஆவஹந்தி இதி மந்திரதஹ ஜுஹுயாத் ஸ்ரத்தயா சார்வம். நெய்யாலையும் அன்னத்தினாலையும் ஆவஹந்தி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தினாலே ஹோமம் செய்ய வேண்டியது, ஸ்ரத்தையோடு ஹோமம் செய்ய வேண்டியது. இந்த ஹோமம் பண்றது யாரு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யாரு அக்னி உடையவனா இருக்கானோ, அதாவது கிரகஸ்தான் அக்னி உடையவனா இருப்பான், அதனால அவன் ஹோமம் பண்ண வேண்டியது. பிரம்மச்சாரி கிரகி வனி பிக்ஷுகஸ்து ஜபயன் மந்திரம் அனக்னிஹி ஸ்ரத்தையா சஹ. பிரம்மச்சாரியாகட்டும் கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் பிக்ஷுகன் இவெல்லாம் அக்னி இல்லாதவா, அதாவது கிரகி அக்னி இல்லாதவனா கூட இருக்கலாம். கிரகனுக்கு அவனுக்கு அக்னி உண்டு, ஆனா அக்னி வச்சிருந்து இல்லாம அப்படி இருக்கே. அதனால அக்னி இல்லாதவனாக அவன் இருந்தானே, ஆனால் அவன் ஹோமம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மந்திரத்தையும் ஜபிச்சுக்க வேண்டியது அப்படின்னு இந்த விஷயம் சொல்றது. ஆவஹந்தி ஹோமார்த்தம், முதல்ல சொன்னது யச்சந்தசாங்கிறது ஜபார்த்தம், ஆவஹந்தி தன்வானாங்கிறது ஹோமார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் நமக்கு புதுசா தெரிஞ்சது, ஒரு சமயம் நம்மளால ஹோமம் பண்ண முடியலன்னா எப்படி யச்சந்தசாங்கிற மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆவஹந்தி தன்வானாங்கிற மந்திரத்தையும் ஜபிச்சு விட வேண்டியது ஸ்ரத்தையோடு. இப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, நமக்கு தேகயாத்திரைக்கு தேவையான அம்ச தனம் தானா வந்துடும். இந்த அதிருஷ்டத்தினாலே நாம பாட்டுக்கு சௌக்கியமா வேதாந்த சிரவணம் பண்ணலாம். அதுக்காக இதை சொல்றார், நித்தியம் ஆச்சாரிய சுஷ்ரூஷாம் பிரகுரியா பக்தி பூர்வகம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு நித்தியமாக சுசூஷ பண்ணணும், பக்தியோட சுசூஷ பண்ணணுமா. அவங்க நமஸ்காரம் பண்ணும் போது உத்தாயோத்தாய ஷட் த்ரீணி பிரணாமம் துவாதசாத்வா கிருத்வா ஆச்சாரியம் யதாசக்தி முமுக்ஷு புவி தண்டவது. விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணும், விழுந்து எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணும். உத்தாய உத்தாயனா விழுந்து, விழுந்து எழுந்திருந்து எத்தனை தடவை, 6 தடவை அல்லது 3 தடவை 12 தடவை இப்படியாக நமஸ்காரம் பண்ண வேண்டியது. நமஸ்காரம் யசாசக்தி அவனால முடிஞ்ச அளவுக்கு நமஸ்காரத்தை பண்ண வேண்டியது. தலையில விழுந்து தண்டம் போல விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா. வேதாந்த சிரவணம் குறியா மனநஞ்ச சமாஹிதா. இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ஆச்சாரிய முகத்திலேனாலே அவரிடத்திலிருந்து வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி கேட்க வேண்டியது. அப்புறம் அவர் சொன்ன விஷயத்த மனநமும் ரொம்ப சாவதானமாக செய்ய வேண்டியது. நித்தியம் லிங்கே மகாதேவம் பூஜையே பக்தி பூர்வகம். நித்தியம் சிவ பூஜை வச்சுக்க வேண்டியது, சிவலிங்கத்துல பரமேஸ்வரனை பூஜிக்க வேண்டியது பக்தியோடு. சாந்தோ தாந்தோ பவே நித்தியம் விரக்தோ பிக்ஷுகோ பவே. சமதமாதிகள் அவனுக்கு கூட இருக்கணும், நித்தியம் விரக்தா வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும். அப்புறம் கடைசியில பிக்ஷுக்கா பவே, பிக்ஷுக்கனா இருக்கிறவன் இருக்கானே அவனுக்கு இதெல்லாம் நித்தியம். இது என்னன்னா சாந்தோதாந்தா பவே நித்தியம் விரக்தோ பிக்ஷுகோ பவே, இது சன்னியாசிக்கு மாத்திரம் தானே இல்லை, சன்னியாசிக்கு இப்படித்தான் இருந்தாகணும். ஆனா மத்தவாளுக்கும் இந்த சாந்தோதாந்தா எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஷ்யத்திலே. இன்னொருத்தர் பாஷ்யத்திலே ஒரு இடத்துல சொல்லும் போது, இந்த சமதமாதிகள் வந்து பிக்ஷுக்கு சொல்லக்கூடிய ஒரு தர்மம்னு சொன்னா அதெல்லாம் கிரகஸ்தனுக்கு இல்லேன்னு இல்லே ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். இந்த கிருத்தனபாவாத்து கிரகிணா உபசம்ஹாரா அப்படின்னு 3வது அத்தியாயத்துல ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார் பிரம்மசூத்திரத்துல. அங்க கிருத்தனபாவாத்துங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் போது பாஷ்யக்காரன், கிருஹஸ்தனுக்கு வேண்டிய அந்த தர்மங்கள் எல்லாமும் அவன்கிட்ட இருக்கு, ஆனா சமதமாதிகள் சொல்லியிருக்கே அந்த சன்னியாசிக்கு அதுவும் இவனுக்கு வேண்டியதாக இருக்கு, அதனால எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலே இந்த கடைசியில சாந்தோக்கியம் கடைசியில கிருஹஸ்தன் கொண்டு போய் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். கேள்வி வருது, உபனிஷத்தெல்லாம் பிரம்ம தத்துவ ஞானத்தை சொல்லக்கூடியது, அதுக்கு அதிகாரி யாருன்னா சன்னியாசி, அவனுக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயம் எல்லாம் அந்த கிரந்த உபனிஷத்துடைய பிரதான பிரதிபாத்திய விஷயமா இருக்கும் போது சாந்தோக்கிய உபனிஷத்துல கடைசியில கிரகஸ்தன்ல கொண்டு போய் முடிச்சிருக்கே அது எப்படி, சகல் வேவம் பர்த்தயன் யாவதாக குடும்பே சுஜவு தேசே சுவாத்தியாயம் அதிகானஹான்னு ஆரம்பிக்குது. அவன் குடும்பத்துல இருந்துட்டு அஸ்வாத்தியாய அத்தியனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் வரிசையா சொல்லுது. கிரகஸ்தன்ல கொண்டு போய் முடிச்சிருக்கே இது எப்படி, சன்னியாசியில கொண்டு போய் முடிக்க வேண்டாமான்னு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனால ஒண்ணும் தப்பு வராது, கிரகஸ்தனுக்கும் சமதமாதிகள் எல்லாம் உண்டு அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு அப்படி உபசமாரம் பண்ணிருக்குன்னு அந்த சூத்திரத்துல சொல்லியிருக்கா.
அதனால நான் என்ன சொன்னேன்னா, சாந்தோ தாந்தோ பவேன் நித்தியம்ங்கிறது விரக்தகா, இது எல்லாமே எல்லாருக்கும் உண்டு. பிக்ஷுகனுக்கு அவசியம் உண்டு. பிக்ஷுக சன்னியாசிக்கு சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாப மானயோகோ சகிஷ்ணுஷ்ட பவேன் நித்தியம் ததா ஏகாகிரமணாக பவே. அதாவது சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாப மானயோகோ, இவன் என்ன பண்ணா ரெண்டு ரெண்டு சகிச்சுக்கணும். சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இதுலேருந்து இது பகவத்கீதையில சொன்ன மாதிரி வச்சுக்கணும். சில சமயம் சீதத்தினாலே சுகமா இருக்கும், சில சமயம் சீதத்தினாலே துக்கம் வந்துவிடும். உஷ்ணத்தினாலே சில சமயம் துக்கம், சில சமயம் துக்கம், எதுவானாலும் வரட்டும். அது எப்படி வந்தாலும் இவன் அதை சகிச்சுக்கணுமா, துக்கத்தை சகிச்சுக்கிறதுக்கு பழகப்படுத்திக்கணும், சுகத்தையும் சகிச்சுக்கணும். சுகத்தை சகிச்சுக்கிறதுன்னு சொன்னா சுகம் வந்ததுனால சில சமயம் தலகாலத்துக்குரிய பாட்டுக்கு ஹர்ஷாதிரேகத்தினால சில காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சுடுவான். அதெல்லாம் பண்ணாமல் அதையும் சகிச்சுக்கணும். அதே மாதிரி மான அபமான யோகோ, சில பேர் சன்மானம் பண்ணுவா, சில பேர் அவமானப்படுத்துவா, இது ரெண்டையும் சகிச்சுக்கணும். ஒரே மாதிரி இருந்து விடணும். சகிஷ்ணுஷ்ட பவே நித்யம் ததா ஏகாகிரமனாக அபவே பவே. அதாவது எப்போதும் மனசு வந்து ஏகாகிரமாக அந்த வேதாந்தார்த்தத்திலேயே இருக்கணும். ருத்ராட்ச தாரணம் குறியாத் ருத்ரோ ருத்ராட்ச தாரணா, ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணிக்கணும். இவ ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணினால இவனே ருத்ரன் ஆகிடுறான். பிரதிபந்தக பாகுல்யாத் லஜ்ஜா நிச்சயம் பிரஜாயத்தே. இது என்னன்னு கேட்டா, சில பேருக்கு இந்த ருத்ராட்ச தாரணம் பண்ணினா வெக்கமா இருக்கும், இது போய் போட்டு எப்படி வெளியில போறது இப்படி செய்யணும். அது ஏன் இந்த மாதிரி ஆறுதுன்னா, அவளுக்கு ஞான பிரதிபந்தகம் நிறைய இருக்குங்கிற. பிரதிபந்தக பாகுல்யாத் ருத்ராட்ச தாரணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு லஜ்ஜையாக இருக்கும். ஆலப்பிய கிருதே செய்வ ததா அபக்ஷ்ய பக்ஷணே அதிருஷ்ய தர்சனாதவு ஜபேத் பிராஜ்யா ஷடக்ஷரம். அதாவது ஏதோ ஒரு ஏதோ யாரோடோ பேசுறான், ஆலப்பியனா சும்மா வீண் வார்த்தை, ஏதோ பேசுறான், பேசுறது க்ஷுதம்னு சொன்னா தும்மறது, ஏதோ அபக்ஷம் பக்ஷணம் உள்ளுக்குள்ள கொடுத்து அந்த மாதிரி பக்ஷணம் பண்ணினாலோ, இல்ல எதை பார்க்க கூடாதோ அது கண்ணை பட்டு கொடுத்து அப்படின்னு சொன்னாலோ, அந்த இடத்துல எல்லாம் அவன் வந்து ஷடக்ஷரத்தை ஜபிக்க வேண்டியது இந்த தோஷம் போறதுக்காக. ஷடக்ஷராணி வர்த்தந்தே திஹ்வாக்ரே எஸ்ய சந்தனம் சம்பாஷணாதிக்கம் தேன குல்யாதேவ அவிச்சாரதா. இதே மாதிரி இந்த ஷடக்ஷரம், ஷடக்ஷரங்கிறது பிரணவ சகிதமான நமசிவாயங்கிற மந்திரம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்க. இந்த ஷடக்ஷரம் யாருடைய திஹ்வாக்ரத்துல இருந்துருக்கோ அவனோடு பேசலாம் தப்பில். சம்பாஷணாதிக்கம் நீச்சைகி ந குறியாத்து மோகத்தோப்பிவா. இந்த அசத்துகள் நீச்சனா இருக்குவாளோட தெரியாத்தனமா கூட சம்பாஷணம் எல்லாம் பண்ணிடக்கூடாதுங்கிற. எதி குறியாத் பிரமாதேன பிராயஷ்டித்தி பவேத்யா, தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து பிராயஷ்டித்தம் பண்ணிக்கணுமா. ஸ்வஜாதி விஹிதாச்சாரை அந்யாச்சாரை ததைவச்ச விசிஷ்ட அபி நீச்சாஸ்யு ந சம்பாஷ்யாத் விஜோத்தமேஹி. ஒரு விசேஷம், இந்த நீச்சன்னா யாரு அப்படி ஒரு ஜாத்தியான்னு கேட்டான். இல்லையா, அது ஜாதி இல்ல, நீச்சன்னா யாருங்கிறது சொல்ற. ஸ்வஜாதி விஹிதாச்சாரை அந்யாச்சாரை ததைவச்ச விசிஷ்ட அபி நீச்சாஸ்யு. அதாவது தனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை ஒப்புட்டான், வேற ஒன்ன செஞ்சுட்டு இருக்கான். அதே மாதிரி அதான் இது ரெண்டு காரணத்தினாலே ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறந்தவனா இருந்தானே அவனை நீச்சன்னு சொல்லும்படியா ஆயிடுறது. விசிஷ்டா அபி நீச்சாசு, அவளோட எல்லாம் பேச்சுட்டாள். அதாவது தன்னுடைய தர்மத்தை விட்டவன், அவன் எப்பேற்பட்ட குலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் அந்த ஆளோட பேசக்கூடாது. பரதர்மத்தை ஏத்தின்ற அனுஷ்டானம் பண்றவன் அவனோடும் பேசக்கூடாது. அக்னிஹோத்ராதிஜம் பஸ்மா சிதம் ஆதாய சாதனம் அக்னி வித்யாதிபிர் மந்திரை ஜாபாலோக்தைஷ்ட சப்தபிஹி அபிமந்திரிய மகாதேவம் பாவயித்வா சமாஹிதா பஸ்மனாதேன சர்வாங்கம் சமுத்பூல்ய ததஃபரம் திரிய திரிபுண்ட முக்தேன வர்த்மனா மதிமத்தமஹ பரிசாசிரண்டு வர. அதாவது அக்னிஹோத்திராதி பஸ்மாவை எடுத்துக்கணும், ஏதோ ஒரு சாம்பலை எடுத்துக்கிட்டாது, அதுலேருந்து கொஞ்சம் வெளுப்பா இருக்கக்கூடிய பஸ்மாவை எடுத்துட்டு அக்னிரதி பஸ்மா இத்தியாதி மந்திரங்கள்னாலே அதை வந்து ஜலம் விட்டு குழைச்சி ஜாபாலோகத்தை சப்தகி, ஏழு மந்திரங்கள் இருக்கு ஜாபாலோகம் சொன்ன மந்திரங்கள், அந்த மந்திரங்கள்னால அந்த பஸ்மத்தை அபிமந்திரணம் பண்ணி பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு ஏகாகிர மனசா இருந்துட்டு அந்த பஸ்மாவாலே சம்பூர்ணமா அங்கத்திலே தடவிக்க வேண்டியது. சமுத்ரூல்ய ததஃபரம் சிறிய திரிபுண்டம், அதாவது மூணு பட்டை போட்டுக்கிறது,
இது உத்தேன வர்த்தமனா மதிபத்தமனா. இப்ப சொன்ன விதத்துல அது நெத்தியில எட்டுக்க வேண்டியது எங்கெங்கெல்லாம் எட்டுக்கணுங்கிறது சொல்றார். லலாட்டேச்ச ததா ஸ்கந்தே ததை ஓரசி தாரையேத். நெத்தியில எட்டுக்க வேண்டியது, ஸ்கந்தத்துல எட்டுக்க வேண்டியது, உரசல எட்டுக்க வேண்டியது. சிரந்தனானி ஸ்தானானி சிவச்ச அமித தேஜசா பிரதிமாசம் விசேஷேன சேவனீயானி பக்திதா. ஒவ்வொரு மாதமும் சிவனுடைய ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுமா. சிவச அமித தேஜதா சிரந்தன பரே பிராச்சீனமான சிவக்ஷேத்திரத்துக்கு போய் அங்க போய் சேவிச்சுட்டு வரணும் பக்தியோடு. சிவச உற்சவ சேவார்த்தம் கச்சேத் ஸ்ரத்தா புரஸ்கரம். அங்க ஏதாவது கோவில்ல உற்சவம் அப்படிலாம் நடந்துட்டு இருந்ததுன்னா அது ரொம்ப சிரத்தையோடு அதுல கலந்துக்கணுமா. உற்சவம் சேவமான முக்தி ஹஸ்தஸ்திதா பவி. அதாவது பரமேஸ்வருடைய கோவில் உற்சவங்கள்ல இவன் போய் கலந்துட்டான்னு சொன்னா தீர்மானமா அவனுக்கு கையில முக்தி வந்து விடுறது, முக்தி அவனுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னான். விசிஷ்டம் அன்னம் புஞ்சீத சித்தசுத்தர்த்தம் ஆத்மனஹா. ஒரு சாத்விகமான அன்னத்தை அவன் போஜனம் பண்ணும், அவனுடைய சித்தம் சுத்தியா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்தா போல இந்த ராஜசம் தாமசமான ஆகாரத்தை பத்தியில அங்க சொல்லி கொடுத்திருக்கா இதுல பகவத்கீதையில. அது எதுக்காக சொன்னதுன்னா இந்த முமுக்ஷுவாக இருக்கிறவன் சாத்விகத்தை கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்டு இருக்கணும், மற்ற ரெண்டையும் வர்ஜனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அதே மாதிரி இங்கே சித்தசுத்தி வர்றதுக்காக இவன் வந்து ராஜசம் தாமசமான ஆகாரத்தை விட்டுட்டு சாத்விகமான ஆகாரத்தை கிரகிச்சுக்க வேண்டியது. நிர்மால்யஞ்ச நைவேத்யஞ்ச விசேஷ விவர்ஜயேத் ருத்ரேண புத்தம். அதாவது ருத்ரனுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட நிர்மால்யம் நைவேத்தியம் இத ரெண்டையும் சாப்பிடக்கூடாதுங்கிற இது வந்து அந்த சண்டிகேஸ்வரருடைய சொத்தாயிடறதான். அவருக்கு நிவேதனம் பண்ணினது சண்டிகேஸ்வரருடைய அதிகாரத்துக்குள்ள வந்துடும், அது அவருக்கு தான் கொடுக்கலாமே தவிர வேற இன்னொருத்தரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதுனால அதை வந்து இந்த முமுக்ஷுவாக இருக்கிறவன் வர்ஜனம் பண்ணிட வேண்டியது. ந ததா தேவதாந்தரைஹி. மற்ற தேவதைகளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துக்க கூடாதுன்னு இல்லை, அதை எடுத்துக்கலாம். நிவேத்தியம் விஷ்ணுனா புக்தம் ஆகிருத்தஞ்ச அந்ய தேவதைஹி. விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வேற தேவதைகள்னாலே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பு கிடையாது. அதே மாதிரி குரு உச்சிஷ்டம் குருடாசம் பவத்தேவ நசம்சயா. குருவுடைய உச்சிஷ்டம் அவர் வச்சதை எடுத்துட்டா அது பரம சந்தோஷமா. அதாவது குருடாசத்துக்கு சமானம். குருடாசங்கிறது யஜ்யமான ஒரு திரவியம், யாகத்துக்கு உபயோகப்படக்கூடிய திரவியம், பரம பவித்ரம். அதுக்கு சமானமாக அதை எடுத்துக்கலாம். நிர்மால்யஞ்ச நிவேத்யஞ்ச புத்வா சந்திராயணங்கரே. அந்த ருத்ரேண புத்தம் இருக்கே அதுக்குதான் நிர்மால்யம்னு பேரு. அதே மாதிரி ருத்ரனுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டது இந்த நிர்மால்யம் நைவேத்தியம் இது ரெண்டி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சாந்திராயணம் பண்ணணும். வர்ணாசிரமாதி ஹீனானாம் குறியாத் சேவாம் ந மாணவா. அதாவது நாலு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இல்லாதவாளா இருக்காளே அவளை போய் சேவிக்க கூடாதுங்கிறது. சகவாசம் ந தைஷ் குறியாத், அவளோட சேர்ந்து வாசம் பண்ணக்கூடாது. சக சம்பாஷணம் ததா, அவளோட சம்பாஷணம் கூடாது. சக பிரமோதம் சம்சிருஷ்டிம் சக பங்கௌத்து போஜனம் சகைவ கமனம் சக்கியம் சக சம்பந்தமேவச்ச. இது எல்லாமே வர்த்தி நகுரியா அங்க அண்மையம். அவளோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவளோட சம்சங்கம் பண்ணக்கூடாது, ஒரு பங்கீரம் போஜனம் பண்ணக்கூடாது, அவ கூட நடந்து போகக்கூடாது, அவளோட சக்கியம் வச்சுக்க கூடாது, வேற விதமான சம்பந்தம் வச்சுக்க கூடாது. தேவானாஞ்ச மனுஷியானாம் ததா அந்நேஷாஞ்ச லாஞ்சனம் நகுரியாத் மோகத்தோவாபி. ஒரு தேவதையுடைய சின்னம், மனுஷனுடைய சின்னம் அல்லது வேற ஏதாவது ஒரு சின்னம் இதெல்லாம் வந்து சரீரத்துல போட்டுக்க கூடாது. நகுரியான் மோகத்தோவாபி, அதாவது இந்த இதெல்லாம் பண்ற அளவு இல்லையா, இந்த விஷ்ணு இந்த சங்க சக்கர அங்கனம் எல்லாம் அதெல்லாம் கூடாது. அது பண்ணினா அவன் வந்து பதித்தன் ஆயிடுறாங்க. எதிகுரியா பதத்யதா கசத்தில் அஞ்சிதோ மர்த்தியா ந சாட்சி சர்வதா பவே. ஏதோ ஒரு அவன் வந்து தன் மேல ஒரு அடையாளத்தை போட்டு முட்டான் அப்படின்னு சொன்னான், இவன் சாட்சி ஆக முடியாது, இவனுக்கு சாட்சித்துவ யோகத்தை இல்லை. ஸ்ரௌத ஸ்மார்த்த சதாச்சாரே நாதிகாரிக்க லாஞ்சிதா. இப்படி சின்னம் போட்டுண்டவன் இருக்கானே இவன் வந்து ஸ்ரௌத ஆச்சாரத்திலையும் ஸ்மார்த்த ஆச்சாரத்திலையும் அதிகாரி ஆக மாட்டான், இவன் அதுக்கு செய்யறதுக்கு யோகியம் இல்லை. லாஞ்சிதாச்ச நசம்பாஷ்யாக நஸ்பிருஷ்யாச்ச தசைவச்ச. அந்த மாதிரி அந்த சின்னம் போட்டு இருக்கிறவாழ அவளோட பேசக்கூடாது, அவளை தொடவும் கூடாது.
பார்க்கவும் கூடாதுங்கிற நதர்சனியா தான் ராஜா தேசா சீக்கிரம் பிரவாசையே அவன் பார்க்க கூட கூடாது. அவன் தேசத்துல வாசம் பண்ணிட்டு இருந்தான்னா ராஜாவாக இருக்கிறவன் சரி இவாளுடைய நன்மைக்காக அவளை வெளியில விரட்டிடணும்ங்கிற ரொம்ப அத்தியா தெரியுது இது. ஆனா அப்படிதான் இருக்கு. அகுர்வன் அபி வித்யுக்தம் நிஷித்தம் பரிவர்ஜையே, அதாவது ஒரு சமயம் விதியில சொல்லப்பட்டது இவன் செய்யலே அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, ஆனா நிஷித்தத்தை மாத்திரம் பண்ணிடுவே. ஏன்னா எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்றதுங்கிறது யாருக்குமே சாத்தியமில்லை. எத்தனை விதிகள் இருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, யாருமே அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதுல இருந்து நம்மளால முடிஞ்சது ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தர் எடுத்துப்பா, சில விஷயங்களை எடுத்துப்பா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவளுக்கு சக்தியை அனுசரிச்சு அவள் அனுஷ்டானம் பண்ணுவாங்க. அதனாலே பல விஷயங்கள் விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் நம்மளுடைய அனுஷ்டானத்துக்கு வராம போயிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே, அதுக்காக நிஷித்தத்தை அனுஷ்டானம் பண்ணிடக்கூடாது, அது சுத்தமா வரக்கூடாது. நிஷித்தம் வரவே வரப்படாது. நிஷித்த பரிகாரேன விகிதே ரபத்தேமதி, இந்த நிஷிதத்தை இவன் தவிர்த்தானேயானால் விகிதத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு இவனுக்கு நல்ல புத்தி வரும். சத்யா தர்மாச்ச குசலா பத்மனோ தூலநாதபி திரிபுண்ட தாரணாச்சாபி சுவாத்தியாயா தயனாதபி தெய்வாச்ச பித்ரியா காரியாச்ச மாதா பித்ராதி பூஜனாத் ததா அந்நேபியஷ்ச கர்மபியஹ ஸ்ரௌதேபியஷ்ச ததைவச ஸ்மார்த்தேபியஷ்ச முமுக்ஷுஷ்டே சதா ந பிரச்சுதோ பவேத். அந்த போய் அன்வைக்கிறது, அதாவது இவன் எதெல்லாம் கவனமா அனுஷ்டானம் பண்ணணும், எதை தவிர விட்டுடவே கூடாதுங்கிறத வரிசா சொல்லி வர, சத்தியத்தை விடக்கூடாது, சிரமத்தை விடக்கூடாது, குசலம் அப்படின்னு சொன்னா தான் க்ஷேமமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுல அதை விட்டுவிடக்கூடாது, விபூதி விட்டுக்கிறத விட்டுவிடக்கூடாது, திரிபுண்டர தாரணம் கூட விட்டுவிடக்கூடாது, வேதாத்தியனம் பண்றதை விட்டுவிடக்கூடாது, தேவ பூஜாதி காரியங்களை விட்டுவிடக்கூடாது, பித்திருக்காரியங்களை விடக்கூடாது, மாதா பித்ராதிகளுக்கு கௌரவம் கொடுக்கற சம்மான பூஜனம் இருக்கே அது விட்டுவிடக்கூடாது. இதே மாதிரி ஸ்ருதியில ஸ்மிருதியில விதிக்கப்பட்ட பல கர்மாக்கள் இருக்கே அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா மூக்குவாக இருக்கிறவன் அவசியம் செய்யணும். இதை வந்து கவனக்குறமா இருந்து போனா போறது நான் தான் வேதாந்த சிரமம் பண்றேனே எனக்கு இதெல்லாம் எதுக்கு இப்படின்னு சொல்லி விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்ற. சதா ந பிரச்சுதோ பவே உக்த சாதன சம்பன்னா தியானா பத்மாதி கச்சதி. இந்த சாதனங்கள் யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஞானம் வரும். அந்த ஞானத்தினால என்ன அடையறான், ஒரு பஸ்மான்னு சொல்ற. பஸ்மானா என்னது, இது என்னது, ஞானம் அடைஞ்சிருக்கிறோம் விபூதி கிடைக்கும்னா என்ன அர்த்தம், சிவஸ்வரூபம் பரமம் பாசனா பஸ்ம சம்மதம். எப்போதும் சுப்பிரகாசமா பாசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவஸ்வரூபம் அவனுக்கு கிடைச்சு போயிடும் ஞானத்தினாலே. ததேவ ஸ்வீய மாயோத்த பிரபஞ்சே ஜலசூரியவத். அப்புறம் எங்க புரியும், இந்த இதுதான் இந்த சிவஸ்வரூபம் தான் தன்னுடைய மாயையாலே வந்த பிரபஞ்சத்திலே ஜலத்துல சூரியன் தெரியற மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். அனுப்பிரவிஷ்டம் தத்ரூபம் பஸ்மலேசம் உதாரித்தம், அந்த ரூபம் தான் பஸ்மலேசம். தேன லேபேன தேவேஷா பிரதிபிம்பேன பஸ்மனா ஸ்வதந்திரோ பிம்பபூதஸ்து சதைவ உத்பூலித சிவஹா. நம்ம பிரதிபிம்பத்துக்கு இந்த பஸ்மம் போடுறோம் இல்லையா, பஸ்மம்னா என்ன, விபூதி. இந்த விபூதிய போடுறோம், இதனால என்ன ஆறுது, உண்மையான பிம்பம் இருக்கே சுதந்திரம் அது சர்வதா உத்போலிதமாக ஆகும். தயவ பூஜனீயஸ்து பிரம்ம விஷ்ணு சுரோத்தமைஹி. அந்த பிம்பம் இருக்கான், பிம்பம் இருக்கே பிம்பரூபமான சிவன், அந்த சிவன் தான் வாஸ்தவா ஆராதிக்க வேண்டியவர். பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான எல்லாரும் அவரை தான் ஆராதிக்க வேண்டியிருக்கு. தத் பிரசாதேன சர்வேஷாம் தேவத்வம் ந ஸ்வபாவதா. அந்த பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினால தான் இந்த பிரம்மாதிகள் தேவர்களானார்கள். அவ தானே தேவர்களாக ஆயிடலை, அதாவது பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் இவா தேவத்வத்தை அடையலை. சுவாவாதேவ தேவத்வம் தேவதேவஸ்தே சொல்லின. அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு தேவத்வம் கிடைச்சிருக்கே அது எப்படின்னு கேட்டா அது சுவாவத்தான், அது இன்னொருத்தருடைய அனுகிரகத்தினால வந்தது இல்லே. தம் விதித்வா விமுச்சியந்தே சாந்தா தாந்தா யதீஸ்வராக கிரகஸ்தாச்ச ததைவான்யே சத்ய தர்ம பராயணா. இப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை விதித்வா தெரிந்து கொண்டே இவாள்லாம் முக்தாளாயிடுவா. அதே மாதிரி சாந்த சாந்த யதீஸ்வராக சமதமாதிகளோடு சமதமாதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யதீஸ்வரர்கள் ஆகட்டும் கிரகஸ்தராகட்டும்
இதே மாதிரி சத்தியத்தமத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். இவா எல்லாருமே முக்தி அடைவார்கள். பஸ்ம சஞ்சன்ன சர்வாங்காக திரிபுண்ட அங்கித மஸ்தகாக ருத்ராட்சம் ஆலாபரணாக ஸ்ரீமத் பஞ்சாட்சர பிரியாக. அதாவது உடம்புல பஸ்ம சஞ்சன்ன சர்வாங்காக எல்லா இடத்தையும் விபூதியை பூசிட்டு இருக்கணும். திரிபுண்ட அங்கித மஸ்தகாக நெத்தியில விபூதி இட்டு இருக்கணும். ருத்ராட்சம் ஆலாபரணாக உடம்புல ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கணும். ஸ்ரீமத் பஞ்சாட்சர பிரியாக பஞ்சாட்சரத்துல ஒரு பிரீத்தி உள்ளவளாக இருக்கணும். நித்தியம் லிங்கார்ச்சனபராக சிவலிங்கத்தை அவ அர்ச்சனை பண்ணணும். விஜயாத்தேகி தக்த கல்முஷாக ஆசிரமவிகித கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினாலே பாபம் இல்லாதவர்களாக இருக்கணும். அசோ ஜானார்த்திபிஹி ஜான சாதனானி மணிஷுபிஹி சம்பாத்யானி மகாயாசா ஜானான் முச்சியது பந்தனா. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஞானம் வரும். ஞானார்த்திகள் இந்த ஞான சாதனங்கள் எல்லாம் சம்பாதிச்சு சேர்க்கணும். அப்படி பெரிய கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிச்சுட்டாருன்னா அப்ப ஞானம் வரும். ஞானம் வந்தா பந்தனத்திலிருந்து மோட்சம் வரும். ஞானம்னா என்னது? ஞானம் வேதாந்த விஜயானம் பிரம்மாத்மை தத்துவ கோச்சரம். இதிலிருந்து வரக்கூடிய ஞானம் என்னன்னு கேட்டா தஸ்மாத் ஞானம் விஜானாதி விமுக்தஷ்ட விமுச்சதே. இந்த ஞானம் வந்து கொடுத்தா இது தெரியாததை தெரிஞ்சுட்டான் இல்லை. இது எப்போதும் சுப்பிரகாசமா தெரிஞ்சுட்டே இருக்கிறது தெரிஞ்சுட்டுதாக ஆகும். இவன் புதுசா பந்தத்திலிருந்து முக்தி அடைஞ்சதாக இதே ஏற்கனவே முக்தியா முக்தாவே இருந்து முக்தி அடைஞ்சதாக ஆகும். நிவர்த்ததே நிவர்த்த சம்சாரங்கிறது ஏற்கனவே இல்லே இல்லாததே இல்லாம போச்சு. இப்போ ஸ்ருத்தியர்த்த ஏஷ சங்கிரகா உபனிஷத் இருக்கே ஸ்ருத்தினா உபனிஷத்து. அந்த உபனிஷத் சொன்ன விஷயங்களுடைய சாரமாக்கம் இது. அயமர்த்தா மகாதேவ பிரசாத ரஹிதைஹி நிருஹி ஜாத்தியந்த கஜதிஷ்டைவ கோஷிஹ பரிகல்பதே. அதாவது உபனிஷத்துடைய சாரம் என்னன்னு கேட்டா இப்ப சொன்ன விஷயம்தான். இந்த விஷயத்த மகாதேவனுடைய பிரசாதம் இல்லாத மகர்ஷி இல்லாதவாளா இருந்தா அந்த மனுஷர்கள் எப்படி நினைக்கிறான்னா ஆளுக்கு ஒரு விதத்தை அத வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கல்பனை முன்னுடுறான். ஜாத்தியந்த கஜதிருஷ்டியா இவ. அதாவது அந்த குருடர்கள் யானையை பார்த்துட்டு யானை எப்படி இருக்குன்னு சொன்னா ஆளுக்கு ஒரு மாதிரியா அவ கல்பனை பண்ணிட்டு கொண்ட மாதிரி இந்த தத்துவத்தை கோணாவனான்னு கல்பனை பண்ணிக்கிறான். பிராமணோவா அந்தியஜோவா அபி ததா கர்ப்பஸ்திதோபி வா மகாதேவ பிரசாதேன முச்சதே பவபந்தனா. பிராமணனோ அந்தியஜனோ ஜாத்தியை பற்றி கவலை இல்லை. கர்ப்பத்துல இருந்தாலும் சரி வழியில வந்தாலும் சரி மகாதேவனுடைய பிரசாதம் கிடைச்சதுன்னு சொன்னா பவபந்தத்துல இருந்து மோட்சம் கிடைக்கும். மகாதேவே மகானந்தே மகா காருணிகோத்தமே பிரசன்னே சதி கீட்டோவா பதங்கோவா விமுக்கியதே. அந்த பரமேஸ்வரன் மகா காருணிகன் அவன் பிரசன்னன் ஆயிட்டான்னு சொன்னா இவன் எந்த சுரூபத்துல இருக்கான் அப்படிங்கறது விஷயம் இல்லை. ஒரு பூ பூச்சியாகவோ இல்லை பதங்கா விட்டில் பூச்சின்னு சொல்றவன் அந்த ரூபத்துல இருந்தாலும் கூட சிவனுடைய பிரசாதம் கிடைச்சதுன்னா அவனுக்கு முக்தி தான். குருபதிஷ்டோ வேதார்த்தா சங்கிரஹேண மயா உதிதா மடுத்தார்த்தேது விஸ்வாசம் குருத்துவம் எத்தனதோ எத்தனத்தோ திகாக. சூத்தர் சொல்ற இது நான் விஷயம் சொல்றேன் சொன்னேன். இப்ப சொன்ன விஷயம் இது குரு உபதேசம் பண்ணின வேதார்த்தம் இது. அதைதான் உங்களுக்கு சுத்தமா சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க பூர்ணமா விசுவாசம் வச்சணும். அப்பதான் இது வந்து நல்லா பலிக்கும். விஸ்வாசம் குருத்துவம் எத்தனதா இது இந்த விஷயத்த நீங்க நம்பணும். நானா சொல்லல இந்த விஷயம்.